மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு கருத்து கணிப்பு வெளியிட தடை, சத்யபிரதா சாஹூ தகவல். தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவையில் சிபி ராதாகிருஷ்ணன், சிவகங்கையில் ஹெச் ராஜா வேட்புமனு தாக்கல். காஷ்மீரில் பனிப்புயலில் சிக்கி உயிரிழந்த ராணுவ வீரர் பால்பாண்டியின் உடல் மதுரை வானூர்தி நிலையத்துக்கு வருகை. சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து நலவாழ்வுத்துறையினர் ஆய்வு. திருப்பரம்புதூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய மீனவர் வேடத்தில் கையில் நண்டுகளுடன் வந்த பெண்ணால் பரபரப்பு. புதுச்சேரியில் கேழ்பாரற்று கிடந்த 6 பைகளில் இருந்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள 500க்கும் மேற்பட்ட மதுப்புட்டிகள் பறிமுதல். சென்னை செங்குன்றம் அருகே இருசக்கர ஊர்திகளின் மீது சரக்குந்து மோதியதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. திருவண்ணாமலை அருகே ஆவணங்கள் இன்றி மகிழுந்தில் எடுத்து வந்த 139,000 ரூபாய் பறிமுதல். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 பவுன் நகை மற்றும் 15,000 ரூபாய் பணம் கொள்ளை. கட்டடங்களின் எண்ணிக்கை உயர்வால் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும், வானிலை நடுவ முன்னாள் இயக்குநர் ரமணன் கருத்து. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.